அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி 4 ரிசல்ட்டு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம சேனலில் நம்ம ஒவ்வொன்றா அப்லோடு பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ரீசெண்டாக அப்லோடு பண்ண வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலருக்கான ரிசல்ட்டை அப்லோடு பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டு தான் இப்போ நான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் மூலமாக 15/11/2022 அன்னைக்கு அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணப்பட்ட போஸ்ட்டு தான் இது. இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சைக்காலஜியில் பிஜி கட்டாயம் முடிச்சிருக்கணும், அது கூட சேர்த்து எம்பில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அல்லது பிஜியில் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் சைக்காலஜி, அதோட சேர்த்து டிப்ளமோ இன் மெடிக்கல் சைக்காலஜி அல்லது சோசியல் சைக்காலஜி, அப்புறம் டிப்ளமோ இன் கிளினிக்கல் சைக்காலஜி, இந்த மூணு படிச்சிருக்கணும். இதுதான் வந்து அதனுடைய ரூல். இதுக்கு அப்ளை பண்ண டேட்டு பார்த்திங்கன்னா 15/1, லாஸ்ட் டேட் வந்து 21. போன வருஷம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கால்ஃபர் செய்யப்பட்டு, 20ஆம் தேதி லாஸ்ட் டேட் முடிஞ்சு, எக்ஸாம் பார்த்திங்கன்னா 14 மார்ச்சில் தான் இந்த வருஷம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி எக்ஸாம் வச்சு முடிச்சுருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய மாஸ்டர் டிகிரி உள்ள எக்ஸாம் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்ச பிறகு தான் மற்ற நம்மளுடைய அடுத்த எக்ஸாம் ஓனாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணுற எல்லா ரிசல்ட்டுமே ப்ரீவியஸாக வந்து நடந்து முடிந்த எக்ஸாம் தான். இது இந்த போஸ்ட்டு எவ்வளோ எத்தனை போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 போஸ்ட். அது 24 போஸ்ட்டில் 9 வேக்கன்சி வந்து கேரி ஃபார்வேர்டு வேக்கன்சியில் அது ஃபில்லப் பண்ணுறாங்க. மொத்தமே 24 வேக்கன்சி தான். இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 கேடரில், அதாவது 56,100 ரூபாயில் இருந்து 2,05,700 ரூபாய் சம்பளம் இது. இதன் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் போர்டு மூலமாக வைக்கக்கூடிய எக்ஸாமு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 எக்ஸாமு, அதில் 9 வந்து கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி. இந்த கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி 9ங்கிறது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா, எஸ்சி ஜென்ரலில் 5 வேக்கன்சியும், எம்பிசி டிசி ஜென்ரலில் 3 வேக்கன்சியும், பிசி முஸ்லீமில் ஜென்ரலில் 1 வேக்கன்சியும் இந்த கேரி ஃபார்வர்டில் போயிடுது. மீதி உள்ள 15 வேக்கன்சியில் ஜென்ரல் டேனில் ஜென்ரலுக்கு 3 வேக்கன்சியும், ஜென்ரல் டேனில் உமனுக்கு 2 வேக்கன்சியும், ஜென்ரல் டேன் ஜென்ரலில் அவங்களுக்கு டிஏபி அவங்களுக்கு 1 வேக்கண்ட்டும், டிஏபி அப்படின்னா பிடபிள்யூ கேட்டகரியில் வருவாங்க. அடுத்து பிசி ஜென்ரலில் 2 வேக்கன்சி, அதாவது முஸ்லீம் இல்லாத பிசியில் 2 வேக்கண்ட்டு, அப்புறம் பிசி அதர் தென் பிசி முஸ்லீம் உமன் பிசியில் உமனுக்கு 2 வேக்கன்சி, எம்பிசி ஜென்ரலில் 1 வேக்கன்சி, எம்பிசி டிசி அதில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்முக்கு 1 வேக்கன்சி, எம்பிசி உமனுக்கு 1 வேக்கன்சி, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 வேக்கன்சி, எஸ்சி உமனில் 1 வேக்கன்சி, ஆக மொத்தம் 15 வேக்கன்சி இதில் இருக்குது. இந்த 15 வேக்கன்சிக்கு தான் இப்போ அவங்க ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க, ஓரல் டெஸ்ட் ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த மார்ச் மாதம் நடந்த இந்த எக்ஸாமுக்கு 7/6 அன்னைக்கு நடந்த அந்த ரிசல்ட்டை வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஓரல் டெட் ரேஷியோ வந்து 1:2, 1:3 தான் இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டு வந்து 15/9 அன்றைக்கி தான் நடக்க போகுது. இந்த ஓரல் டெஸ்ட்டு முடித்தவங்கள அடுத்து வந்து இவங்க போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஓரல் டெஸ்ட்டு ஃபிசிக்கல் சிவி இவங்க டைரெக்டாக போய் அங்கே இது பண்ணுவாங்க. ஏற்கனவே ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. இப்போ ரிசல்ட்டு வெளியிட்டதில் இவங்களுடைய ஓரல் டெஸ்ட்டு அதே மாதிரி ஃபிசிக்கல் சிவி இது முடிஞ்சோடனே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வந்து அவங்க செக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு இவங்க இண்டிவிஜுவலாக எஸ்எம்எஸ்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த நம்பர்லாம் தான் அவங்க வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் ஓரல் டெஸ்ட்டுக்கும் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா போஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்க, இந்த நம்பர் தான், ஓகேங்களா? ஸோ இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கும் ஃபிசிக்கல் சிவிக்கும் தேர்வு செய்யப்பட்டவங்க இந்த நம்பரில் உள்ளவங்க தான்.
இவங்க மட்டும்தான் அவங்க ஓரல் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு பிறகு அடுத்த ப்ராசஸ் அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த PDF லிங்க்கை வந்து நான் நம்ம லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் எழுதி இருந்தவங்களுக்கு இந்த இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை TNPSC வெப்சைட்டில் வந்து PDF டவுன்லோட் ஆக லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை கூட அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுங்கள். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து 24 வேக்கண்ட்டு தான். அதில் 9 வேக்கண்ட்டு கேரி ஃபார்வர்டு வேக்கன்சி, மீதி 15 வேக்கன்சி மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கரண்ட் வேக்கன்சி. இந்த இது சம்மந்தமாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ.